மதம் மொழி பாலின அடிப்படையில் அரசு மக்களிடம் பாகுபாடு காட்டுவதில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் டாக்டர் ஜோசப் மர்தோமாவின் தொன்னூறாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து பேசியபோது அவர் இவ்வாறு கூறினார் இன்று காலை கேரளாவில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர் ஜோசப் மர்தோமா நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக கூறினார் நாட்டில் பல்வேறு சமூகத்தினரின் நல்வாழ்விற்கு ஜோசப் மர்தோமா வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தாா் அத்துடன் வறுமைக்கு எதிராகவும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதமாகவும் அவர் பணியாற்றினார் என்றும் பிரதமர் கூறினார் அவருடைய பங்களிப்பின் மூலம் பல்வேறு தரப்பட்ட மக்களின் உடல் நலன் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் காணப்பட்டதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய பிரதமர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று கூறினார் ஊரடங்கு காலத்தில் மக்களின் நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் சதவிகிதம் அதிகரித்து வருவது குறித்து குறிப்பிட்ட பிரதமர் நாட்டில் பத்து லட்சம் பேரில் பனிரண்டு பேர் கொரோனாவால் இறப்பதாகவும் இதுவே இத்தாலியில் ஐநூற்று எழுபத்தி நான்கு பேராக உள்ளது என்றும் தெரிவித்தார் நாடு கொரோனா பாதிப்பிலிருந்து பொருளாதாரம் மீண்டு வரும் வகையில் குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்களை கடந்த சில வாரங்களாக அரசு அறிவித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொருளாதார வலிமை செழிப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதாக கூறினார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யுங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குங்கள் என்ற அழைப்பு பலருடைய வாழ்க்கையில் சிறப்பை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்